இன்னைக்கு டொமேட்டோ ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்றது சொல்ல போகிறேன். எங்கள் இதெல்லாம் ஒரு ரெசிபியான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. எஸ், இதுவும் ரெசிபி தான். ஏன்னா எனக்காவது சாப்பிட்றத விட என்றைக்குமே சாப்பிட்றது நம்ம டேஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம எப்போதுமே நினைக்கிறது தான். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். மூணு பெரிய வெங்காயத்துக்கு 2 குட்டி தக்காளி போதும். அப்புறம் கொஞ்சம் கறிலி, அப்புறம் ஜிஞ்சர், கொஞ்சம் மல்லியலை, 2 ரெட் சில்லி, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், சால்ட் அதுக்கு ஆமண்ட் தான். அது இன்க்ரீடியன்ட்ஸும் சொல்லணும்னு அவசியம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் ஜிஞ்சர், கறிலி, ரெட் சில்லி, ஆனியன், ஆனியன் கூடவே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க ஆனியன் சீக்கிரமாக வளர்ந்ததுக்காக. ஆனியன் இந்த மாதிரி பெட்டல் பெட்டலாம் பிரிஞ்சு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ரெண்டையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணினப்புறம் தக்காளி தோல் உரிகிற வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு 2-3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கட்டும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளி இந்த மாதிரி தோல் லேசாகி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியலை மட்டும் ஃபைனலாக இதில் போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்சரில் சட்னி பதத்துக்கு அரைச்சிட வேண்டியது. பிளேட்டில் மாற்றி நான் ஆறினப்புறம் மிக்சரில் போட்டு அரைச்சிட வேண்டியது. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பல்பியாக அரைச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி தாளிச்சு கொட்டினதும் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இட்லி பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு தாராளமாக 7-8 இட்லி சாப்பிட்லாம். ஸோ ட்ரை இட், டேஸ்ட் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.